பார்த்து கொண்டிருக்கிறார்கள். மை கவர்ந்திருக்கு உங்களுடைய அருளால மனைவியாக விட்டோம். இந்த உலகத்திலேயே உன்னை படம்பொருட்டும் உன்னை படம்பொருளாய் பின்னை புதுமைக்கும் பெயர்த்துவர் பெற்றியனாய் அப்படின்னு சொல்லி திருவாசகத்துல ஒரு வரி வரும். எல்லாத்துக்கும் வர்ற அறிவியல் மருத்துவங்களுக்கு எல்லாம் ஏற்புடைய சமயமாக செய்வ சமயம் இருந்திருக்கு. இவ்வளவு ஃபேன்ஸ் இருக்கும் போது இந்த ஃபேன் இருக்கு. அந்த கொசுல ஒரு மனுஷனாக மதிக்கிறது இல்லையா? நம்முடைய செவ்வரம் பொருள் தான் எல்லாத்திற்குமே வர்ற எல்லாமே மாறி வருகிற அறிவியல் யுகத்துல என்ன வரும் அத்தனைக்கும் ஏற்புடையவராக இருந்தார். எப்படின்னு கேட்கலாம். இப்ப ஏடிஎம் வந்திருக்கு, ஆத்துல போட்டு குளத்துல எடுத்துக்கிற மாதிரி சுந்தரமூர்த்தி சுவாமிகள் வரலாற்று அன்னைக்கே சிவபெருமான் செஞ்சு காட்டினார். அதே போல ரெண்டு பேர் தவம் பண்ணினார்கள். சாமி எப்பவுமே பாடிட்டு இருக்கணும், ஏப்பா எனக்கு எத்தனை வேலை செய்யணும், பஞ்ச கிருத்தியங்களை செய்யணும், நீங்க பாக்கிறதுக்கு நிறுத்தா இருக்க முடியுமா அப்படின்னு சாமி கேட்காம கூட ஹெட்போனா மாட்டிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பக்கம் காது மாட்டிக்கிட்டார். அப்ப உன்னை படம் பொருட்கு உன்னை படம் பொருள் பின்னை புதுமைக்கு பெயர்ந்து பெற்று என் அப்படின்னு சொல்வதற்கு சிவபெருமானும் செய்வ சமயமும் ஒரு குறியீடு. சரி, அதற்கும் இந்த ஊருக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்டா, இன்னைக்கு சாப்பாட்டுல உப்பண்ணி சாப்பிடுறதை விட பெரும்பான்மையா உப்பண்ணி சாப்பிடுறது அதிகமாயிடுச்சு. சென்னையில பாத்தீங்கன்னா எல்லாருமே ஸ்விக்கில ஆர்டர் பண்ணிடுறாங்க, டோர் டெலிவரியா வந்துருது இல்லைங்களா. எல்லாம் வல்ல அப்பரடிகள் மானும் உடல் கொண்டு மீளேன் அப்படின்னு சொல்லி கையிலே காட்சி காட்டுவதற்காக போனார். சிவபெருமான் என்ன செய்ய சொன்னார், நீ மூழ்கி எழு திருவையாற்றுக்கு போ, திருவையாறுல மூழ்கி எழுந்தால் அங்கே கைதி காட்சி நான் டோர் டெலிவரியாக வந்து இங்கு நம் இல்லங்கள் தோறும் எழுந்தருளி செங்கபலம் பொற்பாரம் தந்தருளும் சேவகனை அப்படின்னு மாணிக்கவாசகர் சொல்றார் அல்லவா. சில சமயங்களில் எல்லாம் கேட்டால்தான் கிடைக்கும், தட்டினால்தான் திறக்கும், ஆனால் சைவ சமயம் அப்படி அல்ல. நீ உன்னுடைய வீட்டு கதவை மட்டும் திறந்தவை, நான் வந்து டோர் டெலிவரியாக செய்கிறேன் என்று செய்த பெருமை சைவ சமயத்தில் உண்டு. அதுவும் குறிப்பாக அப்பரடிகளுக்காக எல்லாம் வல்ல ஐயாரப்பன் திருத்தலத்திலே எல்லாம் வல்ல கைலையும் பெருமான் வந்து காட்சி கொடுத்தார் என்று சொன்னார். இந்த காலத்துல அவர் டோர் டெலிவரிக்கு என்றைக்கோ அடித்தளமிட்டவர் நம்முடைய சிவபெருமா. அந்த ஊர் இந்த ஊர் என்பதால் இந்த புண்ணிய மண்ணை நான் கொண்டு வழங்குகிறேன். ஐந்து நிமிடம் வணக்க தொடரெல்லாம் அதை கழிச்சு வாங்கன்னு நம்புறேன். 45 நிமிடம் ஐயா சொல்லியிருக்காங்க, ஏன்னா நேரத்துல சரியாக இருக்கணும். அதனால இன்றைய தினம் என்னுடைய பேச்சை கேட்பதற்கு இங்க நீங்க எல்லாம் கேட்டீங்க பெரியவங்க, ஆனாலும் பண்ணிலும் தன்னுடைய அனுபவத்திலும் படுத்த படமாக பெரிய புராணத்திலே சொல்ல வேண்டும் என்று சொன்னால் வடிமுரு மூப்பு என்று சொல்வார்கள். அந்த வகையிலே எங்களுடைய பெரு வணக்கத்திற்கு உருவாமூர்த்திகள் ஐயா வந்திருக்கிறார்கள். இந்த நல்வாய்ப்பை தந்திருக்கக்கூடிய பெரும் பேராசிரியர், இன்றைக்கு உலகம் முழுவதும் தன்னுடைய பண்ணிசை தமிழால் பரவப்படுகிற பெரு வணக்கத்திற்குரிய எங்களுடைய கோபா நலசிவையா அவர்கள், அவர்களுடைய பிள்ளைகள், அவங்க அப்பா வழியில இவர் நடக்கிறார், இவர் வழியில அவருடைய பிள்ளைகள் நடக்கிறாங்க, அவர் பாட்டிலே அவங்க பிள்ளைக்கு நன்றி சொன்னார் பாத்தீங்களா. அவர் தம்பிங்க ஆறு அண்ணாமலை, அண்ணாமலை அண்ணாமலையா நீ பாடிட்டாரு, இன்னொரு தம்பி ஆறு பாடாம இருக்காருல்ல, அதனால என்ன பண்ணாரு, ஆறுவரனை மறக்கலுமாமே மறக்க மாட்டோம்ப்பா அப்படிங்கிற மாதிரி இறை வணக்கத்திலேயே தம்பி கொண்டு சொன்னார் அப்படின்னு நான் கருதுனேன். இந்த மேடையில் இந்த கூட்டத்துல இந்த மேடை சேர்த்து ரொம்ப இளையவர்கள்லாம் நாளே இருந்தான், அவங்க பிள்ளை இருந்த பேரு இவங்க ஒருத்தர் நான் ஒருத்தர் நாளே இருந்தான். ஆனால் நீங்க கேட்கறேன்னு சொல்லி கேட்குறீங்க இல்லையா, எப்படி இருக்குன்னு கேட்டா ஐயா வச்சுட்டுதான் சொல்லணும். சுவாமி மலை பக்கத்துல இருக்கு, சுவாமி மலையில நான் பெரிய புராணத்துக்கு வெளியிருந்து அதுக்கப்புறம் உள்ள போனீங்களே எல்லாத்துக்கும் தெரியும். இப்பதான் கந்த சஷ்டி முடிஞ்சு சுடச்சூட வந்திருக்கோம், சுடச்சூட முருகப்பெருமான் சூரசங்காரம் பண்ணா இப்ப திருத்தணியா தனிஞ்ச இடத்துல இருந்து வந்திருக்காங்க. சுவாமி மலையில பிரணவத்துக்கு பொருள் சொன்னார் இல்லையா சிவபெருமானுக்கு முருகப்பெருமான், முருகப்பெருமான் யாரு, அறுமுக சிவன் தான் முருகன், அதுவும் தான் அது. அப்படி இருக்கும் போது இவருக்கு தெரியாமல் அவர் சொல்லுவாரா அப்படின்னு கேட்டா, இல்லை சிவபெருமான் கிட்ட தெரிஞ்சுட்டதான் சொன்னார். திண்ணித வரலாறு கேட்டீங்கன்னா அஸ்தம்பரத்துக்கு பக்கத்துல 5 புலியூர் இருக்கு, சிதம்பரம் ஒரு புலியூர் தான், புலிக்கால் முனிவரம் அப்படிங்கப்பட்ட தலங்கு, அது ஒன்று ஓமா புலியூர்னு ஒன்று உண்டு, ஓமா புலியூர் உமா புலியூர்னு கூட சொல்றாங்க. அங்க எல்லாம் வல்ல அம்பிகை ஒரு சாபத்தின் காரணம் மாதிரி கீழே வந்துடுறாங்க. வந்த உடனே அந்த ஊர்ல போய் நீ தவம் பண்ணுமா, நான் உனக்கு பிரணவத்துக்கு பொருள் சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்லி பொருள் சொல்லுகிறேன். பொருள் சொல்லுகிற போது எப்படி சொல்றாங்கன்னு கேட்டா,
நந்திய பெருமான் கிட்ட ஒரு ஆர்டர் போறாரு சிவபெருமான். என்ன ஆர்டர் போட்டார் அப்படின்னா உள்ள பிரணவ பொருள் சொல்றேன், அதனால வேற யாரும் போகல நோய் எம்பி போடு போடு அப்படின்னு சொல்றேன். உள்ள சிவபெருமான் உபதேசம் பண்ணினார். அந்த நேரத்துல நம்முடைய முருகப்பெருமான் இளைய பிள்ளையா நான் உள்ள போறேன், யாராலும் போகிறேன், சட்டம்னா சட்டம் தான், அதுல இல்லை நான் போயே தீருவேன், நீ யாரை வேணால் திருப்ப முடியாதுங்கிற நந்திய பெருமான். அப்படியா, சரி நான் எப்படியாவது போய் பாடம் கேட்பேன் என்று சொல்லி வண்டு உருவம் எடுத்து தீர்த்தம் வருகிற அந்த கோமக துவாரத்தின் வழியாக உள்ளே சென்று அம்பாள் கைகட்டி வாய்ப்பொத்தி இப்படி பிரணவத்தைத்தான பொருளை கேட்க சிவபெருமான் சொல்ல, அந்த நேரத்தில் அம்பாளுடைய திருத்தோலை அலங்கரித்துக் கொண்டிருந்த மலர் மாலையிலே வண்டாக அமர்ந்து முருகப்பெருமான் கேட்டுக்கொண்டாராம். அப்படி கேட்டுத்தான் சுவாமிகளை மகனுக்கு அப்புறம் உபதேசம் பண்ணினார் அப்படின்னு ஒரு புராண வரலாறு இருந்தது. அப்ப சிவபெருமானுக்கு பிரணவத்துக்கு பொருள் தெரியுமா தெரியாதா? தெரியும். தெரிஞ்சாலும் முருகப்பெருமான் சின்ன குழந்தை சொன்னார் நான் கேட்டுக்கிறேன் அப்படின்னு பெருந்தன்மையோடு கேட்டுக்கொண்டார்கள் அல்லவா. அதை போல நாங்கள் எல்லாம் முருகப்பெருமானை போன்ற சிறியவர்கள், எங்களுடைய பேச்சை நீங்கெல்லாம் சிவபெருமானை போல பெண்களும் இருந்தீர்கள். ஏன்னா அன்றைக்கு 50% கொடுத்ததானே திருக்குறள் சிவனார் மனம் குடிர உபதேசமம் திரமிது செவி மீதிலும் பகசை குருநாதா. சிவபெருமானுக்கு வரதுக்காக சொல்லும் போது உடனே பே வாரே நம்ம பிள்ளை பிரணவத்துக்கு பொருள் சொல்கிறார் அப்படின்னு சொல்லி சிவபெருமான் பகிர்ந்து கொடுத்தான். அப்படி பெண்களை விழுந்தீர்கள், அந்த மாதிரி நாங்கள் சின்ன பையங்களாக உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தையே சொன்னாலும் கூட தெரியாததை போல் நீங்கள் கேளுங்கள். அதற்காக உங்களுடைய அத்தனை பேருடைய திருவடிகளுக்கும் அடியருடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த விழாவே இன்றைக்கு பேராசிரியர் திலகத்தினுடைய புண்ணிய திதியை சொன்னார்கள். திதியை நம்ம அர்ச்சகத்தில் வச்சு வழிபாடு செய்வது அதை செய்வது இதெல்லாம் செய்யாம முறையாக அவர்கள் விட்ட பணியை தொத்து தொடர்கிறார்கள் அல்லவா, இதுவே பெரிய புராணத்துடைய மாண்பு என்று நான் சொல்லுவேன். ஆமாங்க, நல்லா தான் தெரிஞ்ச கொஞ்சம் வார்த்தை சொல்லுங்க கைதட்டுங்க. அதாவது இங்கே நான் சொல்லிடுறேன், எல்லாம் போறான்னு சொல்றேன். இந்த 5000 பேர் இருக்கிற கூட்டத்தில், 10000 பேர் இருக்கிற கூட்டத்தில், 100,000,000 கூட்டத்தில் பேசுறது பெரிய விஷயமே கிடையாது. ஒருத்தர் நல்லா இருக்குன்னு சொல்லி அப்படின்னு இப்படி கை தட்டிட்டாங்க வச்சுக்கலாம், எல்லாரும் தட்டிடுவாங்க. இந்த 40 பேர், 50 பேர், 100 பேர் இருக்கிறதுல தட்டலான்னு வருவாங்க. தட்டணுமா வேண்டாம் தட்டினதான் நினைப்பாங்களோ அப்படின்னு நினைப்பாங்க. உண்மையிலேயே எத்தனையோ தட்டுகள், தக்கத்தட்டு வயிறத்தட்டு எந்த தட்டு இருந்தாலும் உங்களுடைய கைதட்டல்கள் தான் உண்மையான கலைஞர்கள். தங்கி கரப்பட்டால் கைதட்டுறாங்க. ஐயா அவர்கள் இந்த விழா நடத்துறாங்க இல்ல, இதுவே பெரிய புராணத்தினுடைய பண்பாட்டினுடைய தொடர்ச்சி என்று நான் சொல்லுவேன். எப்படி ஊர் பக்கத்துல திருவாரூர்ல மனுநீதி சொல்லுடைய கதை எல்லாத்துக்கும் தெரியும். அந்த கதை எல்லாத்துக்கும் எதிரி அந்த கதையில கடைசியில வர நான் சொல்றேன், மந்திரிகள் எல்லாம் போய் என்ன சொல்லுகிறார்கள், உங்கள் மகன் மீது எந்த குற்றமும் இல்லை, வளவரின் தோல்வன் 4 மணியிடம் தேர்மையை ஏறி அழகில் தேர்த்தானே சூழ அரசுலாம் தெருவில் போங்கால் நிலையான் கண்டு தேர்க்கால் நினைப்பூர் திறந்ததாக கடலூர் வித்தாய் கிடைத்தது தன்மை என்றார். இந்த காலத்துல மந்திரிகள் எல்லாம் அறிவுடையவர்களாக இருந்திருக்கிறார். வளவ என்ன சொல்றாங்க, ஒரே மகன் தான் பாருக்கான், மணி அடிச்சுட்டே வெள்ள அடிச்சுட்டே போயிருக்கான், அதுவும் தேர் சக்கரத்துக்கு இடையில பஸ் இளங்கன்று பயமறியாது இளங்கன்று வந்து இறந்துருச்சு அப்படி, அதாவது உன் மகன் மீது எந்த குற்றமும் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. ஆனாலும் நீங்க வந்து என்னுடைய மகன் என்பதற்காக எல்லாரும் சொல்றீங்க, ரெக்கமெண்ட் பண்றீங்க, நான் ஏத்துக்க மாட்டேன் அப்படின்னு மனுநீதி சோழன் சொல்லிவிட்டு நீ அவங்க என்ன சொல்றாங்க, சில பிராய்ச்சித்தங்கள் இருக்கு, நீங்க கோயிலுக்கு போறதே சில பேரு பரிகாரத்துக்காகவும் பிராய்ச்சித்தத்துக்காகவும் தான் போறோம். நம்ம என்ன நினைக்கிறோம், நம்ம என்ன தப்பு செஞ்சாலும் அந்த தப்பை தண்டிக்காம பரவாயில்ல கண்டுக்கிறவங்க கண்டுக்காம அப்படியே 30 மார்க் வாங்கினா 5 மார்க் போட்டு பாஸ் பண்ண ஆசிரியர் ரொம்ப பிடிக்குமான வழிங்க. அதே போல ஏதாவது கடவுள் கிடைச்சா சந்தோஷப்படுவோம், அப்படி நம்ம போயிருப்போம் இல்லையா. ஆனால் அந்த மனுநீதி சோழன் என்ன செய்கிறார், நீங்க என்னோட மகன் அப்படிங்கிறதா சொல்றீங்க வழக்க, அதுக்கப்புறம் சில பிராய்ச்சித்தை பண்ணி சொல்றாங்க என்னன்னா, தங்கத்துல பசுவை செஞ்சு பிராமணர்களுக்கு தானமா கொடுத்தா பரவாயில்லை அப்படின்றாங்க. சரி நான் கேட்டுக்கணுமா இல்லையா, கண்புள்ளதானே கேட்கல, ஒரே ஒரு வார்த்தை சொன்னார். வழக்கென்று நீர் பொழிந்தால் மற்றுதான் வழிபட்டு குளக்கன்றை இழந்து அளவும் கோபுர நோய்க்கு வருந்தாமோ. நீங்க சொல்றீங்க பசுவ தானம் பண்றேன் இல்லைன்னு சொல்ல, ஆனா அந்த தன்னுடைய கன்றை இழந்து அலறுகிற அந்த பசு மாட்டுக்கு அது கழுவாயாக மாறுமா அப்படின்னு கேட்டார். இதை வச்சுட்டு நீங்க தெனாலிராமன் கதை கொண்டு வருது, மன்னன் என்ன பண்ணுவான், தன்னுடைய துன்பங்கள்லாம் போகணுங்கிறாங்க பிராமணர்களுக்கு எல்லாமே கொடுப்பான். அப்ப பிராமணர்களுக்கு என்ன பண்ணாலும் அது பெரியவங்களுக்கு போய் சேரும், போய் சேரும் நல்ல பாடம் போட்டு நினைச்சுக்கிட்டு இருந்தாரு. 10 பிராமணர்களை கூப்பிட்டு
நல்லா இரும்பு பழுக்க காய்ச்சி காலில் வைக்கிறது போனாராம். எதுக்கு இப்படி வைக்கிறீங்க அப்படின்னு கேட்டா, இல்ல எங்களுடைய தந்தையா இறப்பதற்கு முன்னாடி கால் ஒரு கட்டி வந்துருச்சு, இப்ப நான் ஒரு மருத்துவத்துல படிச்சேன், அந்த கட்டிக்கு சூடு போட்டா அந்த கட்டி நோய் கலந்து போய் நல்லா ஆயிடுன்னு சொன்னாங்க. நீங்க தான் பிராமணர்களுக்கு என்ன கொடுத்தாலும் இறந்தவர்களுக்கு போய் சேரும்னு சொல்றீங்கல்ல, அதே போல இவங்க காலத்துல படுத்து காய்ச்சி இரும்ப வச்சா அவருக்கு நோய் சரியாயிருமல்லன்னு கேட்டார்களாம். உண்மையிலேயே நாம் அந்த கழுவாய்களை செய்வது திரி கொடுப்பது அதெல்லாம் முக்கியம் அல்ல, அவர்களுடைய பணியை தொட்டு தொடர்வதுதான் சரியாக இருக்கும் என்று பெரிய உதாரணம் சொல்லாமல் சொல்கிறது. அதை நம்முடைய கோப்பா அன்னசிவமையா அவர்கள் செய்து வருகிறார்கள் என்று சொன்னால் அதுவே நான் பெரும் பேராக கருதுகிறேன். பெரிய புராணத்தை இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய புராணங்களையும் பெரிய புராணம், அந்த பெரிய புராணத்தை 45 நிமிஷத்துக்குள்ள நான் சிந்திக்கணும். புதிய தொலைக்காட்சியிலே 126 எபிசோடு 63 மணி நேரம் உண்மையாக மனம் சொல்ல மணி இல்ல தருமுறையா ஒன்றும் இல்லை, நாங்களும் சரியா இருக்கும் பணம் கொடுத்து எல்லாம் பதிவு பண்ணாங்க. அப்பேர் பட்டது விழுந்து 45 கூட ட்ரை பண்றேன். இப்ப பெரிய புராணத்துல நம்ம கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டிய பண்பாடு அப்படின்னா, சீக்கிரம் போற போக்குல முதல்ல சொல்றாரு ரெண்டு விஷயம். சேக்கிழாராகிய நாட்களார் தம் பாட்களிலே தன்னுடைய ஊரை பற்றி சொல்லாமல், யாராவது நம்மளை பத்தி என்ன சொல்லுவாங்க, தனக்கு யார் அடியெடுத்து கொடுத்தார்களோ, தனக்காக யார் குருநாதர்களாக இருந்தார்களோ அவர்களை போற்ற வேண்டும் என்பதற்காக தான் பிறந்தது தொண்டை நாடாக இருந்தாலும், தான் பிறந்தது தொண்டை நாடாக இருந்தாலும் தனக்கு வழிவிட்ட விதை நெல் போட்ட நம்முடைய சுந்தரமுத்து சுவாமிகள் சோழ நாட்டை சார்ந்தவர், அவர்களால் வாழ்ந்த நாட்டை தான் சிறப்பித்து பாட வேண்டும் என்பதற்காக திருவாரூரை பெருமையாக பேசுறார். இன்னைக்கு நம்ம அப்படி இருக்கமா அப்படின்னு கேட்டா ரொம்ப ரொம்ப குறைவா இருக்கும். எல்லா பக்கம் நம்மளோட பேர் வரணும், நம்மளோட பேர் வரணும் தான் நம்ம நினைக்கிறோம். இந்த ஊர்லதான் சொன்னாரு, யாரும் சுவடுபடாமல். ஒரு வீட்டுல ஒரு குழந்தை பிறந்துச்சான், குழந்தை பிறந்த உடனே அந்த குழந்தைக்கு பேர் வைக்கணும். அம்மா சொல்றா எங்க அப்பா பேரு சிவசாமி, அதை தான் வைக்கணும். உடனே அப்பா சொல்றாரு, இல்ல எங்க அப்பா பேர் ராமசாமி, எங்க அப்பா பேர் கிருஷ்ணசாமி, அதை தான் வைக்கணும். இடையில போன ஒருத்தர் என்ன பண்ணாரு, என்ன பிரச்சனை சிவசாமி இங்க ராம கிருஷ்ணசாமி அப்படியா, நான் பேர் வைக்கிறேன் சிவராமசாமி பேர் கிருஷ்ண சிவசாமிங்கிற மாதிரி மூணு பேர் சேர்த்து வச்சிருக்காங்க. என்னது சிவராம கிருஷ்ணன் பேர் வச்சாங்க. சரி, என்ன பேர் எல்லாம் வச்சு அஞ்சாறு வருஷம் ஆயிடுச்சு. ஆனதுக்கப்புறம் உங்க அப்பா பேரு சிவசாமி, எங்க அப்பா பேரு கிருஷ்ணசாமி, இந்த ராமன் இடையில வந்துச்சு யாருக்கு தெரியல, பேரை கொஞ்சம் கூப்பிட அப்படின்னு கேட்டா உங்களுக்கு பிரச்சனை வந்துச்சுல, எங்க அப்பா பேரும் இருக்கு ராம, எங்க அப்பா ராமகிருஷ்ணா வச்சாங்க. எந்த கமாவது நம்மளோட பேர் வரும், இந்த கோயிலுக்கு போய் பாருங்க, விபூதி கலர் பிரசாதம் பெருமான அதுல சுவாமி பேர் சின்னதா இருக்கு, சம்பாள் பேர் பெருசா இருக்கு, ஊ பயமுள்ள வேற போட்டுருக்காங்க. ஒரு பேர் அதுல ஒரு போடுறாங்க, என்றும் இறை பணிகள் கோ வருமா வளராங்க, என்றும் இறை பணிகள் தெய்வ சேர்க்கிறார். பெரிய புராணத்தை சமைத்த சேர்க்கிறார் தன்னுடைய இடத்தை தன்னுடைய கைச்சாற்றை காட்டிக்கொள்ளாமல், தனக்கு யார் வழிவிட்டார்களோ குருநாதர்களாக இருந்தார்களோ அவர்களுக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும் என்பதற்காக சோழ நாட்டை பத்தி அவ்வளவு சிறப்பிச்சு பாடுறார். இது ஒன்று. அதுக்கப்புறம் புராணத்துக்குள்ள ஒன்றுமே அடியார்கள் அப்படின்னா எப்படி இருக்கணும், பண்பாடு அவங்களுக்கு என்ன பண்பாடு ரொம்ப முக்கியம், பக்தி பக்திக்கு என்ன பண்பாடு. நீ பக்தி செலுத்துறது எதற்காகனா, இதுக்கு எனக்கு இது கிடைச்சாலும் இந்த கடவுளை கும்பிடுவேன் அப்படின்னு சொல்லி அக்ரிமெண்ட் போட்டுதான் சாமி கும்பிடுறோம். திங்கக்கிழமை ஒரு சாமி, செவ்வாய் கிழமை ஒரு சாமி, நீங்க வியாழக்கிழமை சாய்பாபா வேற வெளியே பக்கத்து வரநாட்டு கூப்பிட்டு வந்திருக்கோம், யாருமே தெரியாதவங்களை பூரா நம்ம இது பண்ணிட்டு இருக்கோம். 6 நாள் சஷ்டிவத இருக்க மாட்டேங்கிறாங்க இல்ல, குருஞ்சி கண்டாங்க அந்த கந்த பெருமான நம்ம சொந்த பெருமான யாரும் கதவு இருக்குல்ல, வியாழக்கிழமை ஆயிடுச்சுன்னா பூரா ஒரு பைத்தியம் முடிச்சுட்டாங்க. நீ இதெல்லாம் ஏங்க இருக்கு, உண்மைதான் நான் பேசுறேன், நம்முடைய கேடும் ஆக்கமும் கெட்ட திருவினார். நமக்கு ஒரு துன்பம் வந்துச்சுன்னா துன்பத்தை துன்பமா நினைக்க கூடாது, அப்படின்னா இன்பத்தை இன்பமா நினைக்கலாமா, இன்பத்தை இன்பமா நினைக்காத. இதை மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கோம் அப்படின்னா ஹார்ட் ப்ராப்ளம் யாருக்குமே வராது. இன்னைக்கு கார்டியாலஜிஸ்ட் கார்டியோ தெரப்பி என்னமோ வந்துட்டு பாத்தீங்களா, நல்ல கார்டியாலஜிஸ்டா இருந்து நம்முடைய தெய்வ செயலார் வழிகாட்டுகிறார். ரொம்ப சந்தோஷம் வருதா ஆடாது, ரொம்ப துக்கம் வருதா கலங்காது, ரெண்டும் இணையா இருந்துக்கொள், கேடும் ஆக்கமும் கெட்ட தெரிவிக்கிறார் இப்படி இருக்கணும். சரி, எப்படி சார் இதை நாங்க வெளிப்படுத்துறது அப்படின்னு கேட்டா, ஓடும் செம்பொனும் கற்கவே நோக்குவார். எப்படி
இந்த பக்கம் அது திருவோணம்னு வச்சுக்கலாம், திருவோணம் அப்படின்னு வருத்தமா பாக்குறாங்க. தங்கம் தங்கம் அப்படி பாக்குறாரு, தங்கமா தங்கம் திருவோணம் திருவோணம் இப்படி பாக்கணும். திருவோட்டுக்கு பெரிய சிறப்பு நினைக்கிறீங்களா? இந்த உலகத்துல தங்கத்துல பாத்திரம் செய்யலாம், அதுல வைரக்கல்ல பதிக்கலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். ஆனா அதுக்கு திரு பாத்திரம் நீ பேர் வச்சுக்க முடியுமா? முடியாது. பெருமக்களை நம்முடைய சமயம் சொல்லி கொடுக்கிறது, எத்தனை எத்தனையோ விலை உயர்ந்த பாத்திரங்கள் எல்லாம் வைத்துக் கொள்ளலாம், அதற்கு திரு என்கிற நினைவு கிடையாது. எதுவுமே இல்லாமல் ஆண்டியா திருவடி நிற்கிறார்கள், அவர்கள் கையில் இருந்த ஓட்டுக்குத்தான் திருவோடு என்று பட்டம் போட்டார்கள் என்று சொன்னால் அதுதான் நம்முடைய பண்பாடு. நம்ம எதை போற்றணுமோ அதை போற்றாமல், எதை போற்றக்கூடாது அதை தான் போற்றிக் கொண்டிருக்கோம். எது மெய்ப்பொருளோ அதை பொய்ப்பொருள் என்றும், எது எதை பொய்ப்பொருளோ அதை மெய்ப்பொருள் என்றும் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். ஓடும் செம்பொருள் மொக்கவே நோக்குவார். அதுக்கப்புறம் கூடும் அன்பினை கும்பிடவே அன்றி வீடும் வேண்டாம் விளங்கினார். வீடு பெருசே இல்ல, கூடும் அன்பினை, இந்த கூடும் அன்பினை வைணவத்தில் கூட சொல்லுவாங்க, கூடி இருந்து குளிர்ந்தேனோ என்பாவாய் அப்படின்னு. இப்ப சொல்லும் போது எனக்கு எங்க சொல்வேந்தர் ஐயா சொன்னது ஞாபகம் வந்துருச்சு. எப்படி இப்ப ஐயா பாடுறாங்க, அவங்க பாடுறாங்க, ஐயா பாடுறாங்க, பல பேர் சைவ விஷயம் தெரிஞ்சவங்க இருக்காங்க, என்ன மாதிரி தெரியாதவங்க இந்த கூட்டத்துக்கு வந்து என்ன பிரயோஜனம்? கூட்டத்துல என்ன சார் பிரயோஜனம்? கூட்டத்துல நம்ம எப்படி நாம சொன்னா போதுமா அப்படின்னு சொன்னா போதும் அப்படின்னு சொல்லி எங்க ஐயா சொன்னாங்க. திருவாசகத்தில் ஒரு பாட்டு, நாடகத்தால் நடிகார் போல் நடித்து நான் நடுவே வீடகத்தே போயிருந்தேன் சொல்ற. எப்படி சார் நாடகத்தால் நடிச்சா போக முடியுமா? திருவண்ணாமலையில உண்டாரு என்று சொன்னார். எப்பயுமே வளர்கிற பேச்சாளர்களுக்கு இல்ல வளர்ந்த பேச்சாளர்களுக்கும் இன்னொருத்தருடைய கருத்தை இன்னொருத்தருடைய கருத்து என்று சொல்லி பேச வேண்டும். இன்னைக்கு அப்படி இல்ல, அடுத்தவங்க கருத்து அப்படியே தாங்கிறது மாதிரியே பேசுறது அதிகமாயிருச்சு இல்ல, அது ரொம்ப அதிகமாயிருச்சு. அப்படி இல்லாம சரியாக பேசணும். இங்க ஐயா இப்ப சூரசம்காரத்துக்காக முதல்ல திருச்செந்தூருக்கு போவாங்க பேசுறது, ஆறு நாள் பேசுறது. அப்படி போகும்போது என்னாச்சுங்க, கூட்டம் ரொம்ப அதிகமா இருக்கும். இப்போ தூத்துக்குடியில போய் இறங்கி திருச்செந்தூருக்கு போன பஸ் ஏறணும், பார்த்தா கூட்டம் ஜனஜோதியா இருக்கு பஸ்ல பூரா. அப்படி இருக்கு, அதுக்குள்ளே வந்துச்சு அப்படி சொல்லுவார். மூணு சீட் இருக்கிற மாதிரி பஸ் இருக்கும், தான் பெத்த குழந்தைய அப்படியே உள்ள உருவாங்கலாம், மூணு சீட்ல தேர்ந்தெடுத்துக்கணும், அதுக்குமே தகுந்த மாதிரி பெற்றிருக்காங்க. சில பேர் என்ன கேட்டீங்கன்னா, ஒரு எலுமிச்சம்பழம் மூணு மிளகா சேர்த்து போட்டாங்கன்னு சொல்லி யாரும் இந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன பண்றதுன்னு தெரியல, கூட்டம் ஜெய இருந்து காலையில சரியா போய் மணிக்கு சொல்லி போய் ஆறு மணிக்கு நிற்கிறார். என்ன பண்றதுன்னு தெரியல. சரி பஸ் உள்ள வரும் இல்லையா, அந்த இடத்துக்கே போய் நிற்கிறான்னு பார்த்தா அங்கே இவர் மாதிரி அறிவாளி ஒருவர் இருக்கிறாங்க. என்ன பண்றதுன்னு தெரியல. சரி ஒரு டாக்ஸி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி பணத்தை கொடுத்து டாக்ஸி எடுத்து எங்க போறாரு அப்படின்னா திருச்செந்தூருக்கு போறாரு. மனசுக்கு ஒரு கியூரியாசிட்டி, ஐயோ இவங்க வேற வழி இருந்துருக்கலாம். அந்த இடத்துல என்னன்னு கேட்டீங்கன்னா, ரெண்டு வயசான டீஏஜ் பெரியவங்க, டீனேஜ்ங்கிற மாதிரி டீஏஜ் 70 to 75 பெரியவங்க நிக்கிறாங்க. சுகி ஏட்ட அப்ப கேட்டாங்க அந்த கூட்டத்தின் போது, தம்பி இந்த பஸ் திருச்செந்தூர் போகுமா? போகும், ஆனா நீங்க போக முடியாது. அதெல்லாம் உடனே கேட்டேன், இந்த பஸ் திருச்செந்தூர் போகுமா அப்படின்னு கேட்ட உடனே போகும். அது அளவு இருப்பாங்க. இவர் வந்து டாக்ஸி எடுத்து வந்துட்டாரு. இவருக்கு மனசுல இருக்கு, ஐயோ அவங்க கூட்டு வந்துருக்கலாம், நம்ம சரியான வரோம். இங்க வந்து சரியா அடிச்சு குடிச்சு 8 மணிக்கு மைக்கு முன்னாடி உட்கார்ந்தா கீழே அது ரெண்டு பேர் 70 75 அதை போலத்தான் நாடகத்தால் அடியார் போல் நடித்து பக்திக்கு முக்திக்கு போறவர்களுக்கு மத்தியிலே நமக்கு எதுவுமே தெரியாமல் இருந்தாலும், இவர்கள் பாடுகிற போது கையை கட்டி கொண்டு இல்ல நாங்கள் பேசுகிற போது கையை கட்டி கொண்டு அமர்ந்து கொண்டீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக வீடுபெற்று செல்ல முடியும். அதைத்தான் கூடும் அன்பினை கும்பிடவே அன்றி அப்படின்னு கேட்கிறார். கும்பிடவே வீடும் வேண்டாம் வெளியில் விளங்கினார். இதுதான் ரொம்ப முக்கியம். கடவுள்கிட்ட வேண்டவே கூடாது, ஏன்னா நமக்கு எல்லாமே இந்த உலகத்துக்கு என்னென்ன தேவைன்னு எல்லாமே கடவுள் கொடுத்துட்டார். நம்ம அதை விட்டுட்டு கடவுளுக்கே கனெக்ஷன் சொல்லுவோம். கண்ணாடி முன்னாடி இருந்தா கடவுள் பார்த்து இந்த மூக்கு கொஞ்சம் நீண்டு இருந்தா பரவாயில்ல, கண்ணு கொஞ்சம் நேரம் இருந்தா பரவாயில்ல அப்படின்னு கடவுளுக்கே கனெக்ஷன் சொல்றாரு. நம்ம எல்லாம் அப்படி இருக்க கூடாது. எந்த நேரத்திலும் நீ எதை கொடுத்தாலும், பிம்பத்தை கொடுத்தாலும் துன்பத்தை கொடுத்தாலும், ஆண்டவன் எதை வேண்டுமென்றாலும் கூடு, ஆனா நீ கூடவே இது என்றுதான் வழிபட வேண்டும். சுந்தரமூர்த்தி நாயனர் அப்படியே தொடங்கினார். முதல்ல அது வேண்டது வேணும்னு கேட்டார். ஒரு பர்ஃபியூம் வேணும்னு கேட்பாரு, கஸ்தூரி கமல் சாந்து படித்துள்ள வேண்டும் அப்படிலாம் கேட்பாரு இல்ல சொல்ல. ஆனா கடைசியில
சங்கிலிக்கும் எனக்கும் பற்றாய பெருமானே மற்ற யாரை உடையன் கடவுளே நீயே எனக்கு வேண்டும் என்று யார் நீங்க கோயிலுக்கு போனா எல்லாரும் எல்லாம் வேணும்னு கேட்கறாங்க கடவுள் மட்டும் வேணும் யாருமே கேட்கறது நீ தனியா வச்சு இருந்து கொஞ்சம் அறிவிட்டு ஆமாங்க நம்ம கடவுள்கிட்ட கோயிலுக்கு போய் பொய் பொருள் தான் கேட்டுட்டு இருக்கோம் வீடும் வேண்டாமல் தான் உண்மையான நம்முடைய பண்பாடு பக்தியினுடைய பண்பாடு அச்சகர் பூஜை பண்ணிட்டு இருந்தாரு பூஜை பண்ணும் போது திடீர்னு சிவபெருமான் வந்துட்டாரு வந்த உடனே இவர் என்ன கேட்கணும் சவாரியும் கேட்கணும் இவர் குவாரியும் கேட்டாரு என்ன குவாரியும் கேட்கற அப்படின்னு சிவபெருமானுக்கு ஆச்சரியம் யாரு நீங்க நான் தான் சிவபெருமான் நீங்க வரமாட்டேங்கிற நம்பிக்கையில தானே பூஜை பண்றோம் அப்படின்னா வரமாட்டேங்கிற நம்பிக்கை சரி என்ன பண்ண நம்புவேன் கையில மணி தட்டு இருந்துச்சு சாமி தங்கமாயி காட்டுக்கு பார்ப்போம் தொட்டாரு தங்கமாயிருச்சு தட்டை தொட்டார் அது தங்கமாயிருச்சு ஓகே நீங்க சிவரு மட்டும் இந்த மணி தட்டத்தை இப்படியும் கையில் முடிச்சு போதே கேள்விகளை கூப்பிட்டாங்க சரி சாமி நீங்க வந்திருக்கீங்க ஊருக்குள்ள சொல்லிட்டு வந்தாரு சொல்லி அந்த மணி தட்டத்தை வாங்கிட்டு போறாரு ஏன்னா அவங்களுக்கு ஆதாரம் சொல்லணும்ல ஊருக்குள்ள போய் கோயில சிவருமான் இருக்கார் கோயில சிவருமான் இருக்கார் ஊர் மக்கள் எல்லாம் கேட்டாங்களா அப்படின்னா இல்லையா இல்லங்க இன்னைக்கு உருவமாவே வந்தது எப்படி நம்புறது தருக்கத்தை வந்து எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி வெக்கல மணியை தட்டு தான் வாங்கி தங்கம் ஆயிடுச்சு மணியில சிவருமான் தொட்டாலும் தங்கம் ஆயிடுச்சு ஓகே நாங்களா வர ஊர் மக்கள் சொல்லிட்டாங்க எல்லாரும் போயிட்டாங்க இவர் அஜயர் போயிட்டாரு ஊர் மக்கள் அஞ்சு நிமிஷம் ஆச்சு பத்து நிமிஷம் ஆச்சு யாருமே வரல கால் மணி நேரம் கிடைச்சு கூட்டமே வருது எப்படி வருதுன்னு கேட்டா அவன் அண்டா உண்டா நப்பா நப்பா எல்லாத்தையும் இருக்கிட்டு வரானா ஏன் சிவபெருமானே தொடுங்க தங்கமா இருக்கும் அப்புறம் நம்முடைய பக்தி எப்படி இருக்கிறது என்று கேட்டால் பொய்ப்பொருளை நோக்கிய பக்தியாக இருக்கிறது மெய்ப்பொருளை நோக்கிய பக்தியாக நாம் எடுத்து செல்ல வேண்டும் என்றால் பக்தியினுடைய சரியான பண்பாடு இன்றைக்கு கடவுளை இன்றைக்கு கடவுளை நம்முடைய தேவைகளை நிறைவேற்றுகிற நபராக பார்க்கிறேன் உடைய நமக்கு வேண்டிய எல்லாவற்றையும் அவர் தருவார் என்கின்ற பூரண நம்பிக்கையோடு யாரும் வழிபடுவதில்லை அப்படி வழிபாடு செய்ய வேண்டும் என்பதை சொல்லிக் கொடுப்பதுதான் நம்முடைய தெய்வச் செயல்களாக இருக்கக்கூடிய பெரிய புராணம் பெரிய புராணத்திற்கு அத்தனை பேரும் ஐயா வந்து நமக்கு இன்றோ போது ஒன்று சொன்னாரு வீட்டுக்கு ஆனால் ஒரு பணியாளன் கூட எவ்வளவு பணிவான ஆளாக இருக்க வேண்டும் என்பதை பெரிய புராணம் சொல்லுகிறது இப்பயே இப்பந்த இப்பெயரிட்டு இங்க அமைத்தார் யார் இன்னைக்கு யாருமே ஊருக்கு போற கூட வழிய யாருமே கேட்கறது இல்லை சரியா சொல்ல மாட்டாங்க சார் கூகுள் தான் சார் நம்புவோம் மாதா பிதா குரு தெய்வம் இல்லை கூகுள் தான் தெய்வம் அப்படின்னு கூகுள் மேப் போட்டுதான் அது வழியில்லாத வழியை காட்டி விட்டுருது அப்படி ஆயிருந்து வச்சுங்களேன் கேட்கிறார் கேள்வி கேட்ட உடனே இதுல வாரியார் சாமி சொன்னது என் கருத்துல வாரியார் சாமி சொன்ன கருத்து ஒரு கேள்வி கேட்டதற்கு சொன்னார்களா துன்றிய நூல் மார்பர் இத்தொல்பதியார் மனதின் கண் செந்தனர் சேர்த்தன்று அதுவும் அணித்தென்றார் பாருங்களேன் வேலை செய்யக்கூடியவர் எப்படி பண்பாடாக பேசுகிறார் துன்றிய நூல் மார்பர் அவர் ஒரு பிராமணர் இத்தொல்பதியார் ஒன்று ரெண்டு இருக்கு இந்த ஊர் தொன்மையான ஊர் ஒண்ணு இரண்டாவது இந்த ஊர்ல பரம்பரையாக வாழக்கூடியவர் அப்படிங்கிறார் தொல்பதியார் சரி இவர் எதுக்காக கேட்கிறாரு அவரை பார்க்க பார்க்கணும் அவரை பார்க்கணும்னு அளவுக்கு தான் கேட்பாரு தொல்பதியார் மனையின் கண் சென்றனர் வீட்டுக்கு போயிருக்கார் வீடு எவ்வளவு தூரம் சார் ரொம்ப தூரமா அதுவும் சேவித்தன்று தூரம் இல்லை அணித்து என்றார் ரொம்ப பக்கம் ஒரு பணியாளர் கூட எப்படி பேச வேண்டும் என்கின்ற பண்பாட்டை சொல்லக்கூடிய ஒரு மாபெரும் புராணமாக நம்முடைய தெய்வச் செயல்களார் வந்திருக்கக்கூடிய இந்த பெரிய புராணம் இருக்கிறது என்று சொன்னால் இந்த பேச்சு பண்பாடு ரொம்ப முக்கியமான ஒன்று சரி இவங்க தான் இப்படியா சாதாரணமானவர்கள் இப்படி இருக்கார்கள் சாதனையாளர்கள் எப்படி இருக்கிறார்கள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் ஒருத்தர் மேடையில எல்லாம் பேசிட்டு வருவார் இல்லறம் அவங்க துறமரம் அதெல்லாம் பேசிட்டு தற்குணை பத்தி கால் மணி நேரம் பேசுவார் அரை மணி நேரம் பேசுவார் கீழே இறங்கின உடனே டிரைவர் கேட்பாரு எந்த வீடு பண்ணி விடுறது ஆமாங்க சொல்லும் செய்யும் ஒத்துருக்கணும் அதான் ரொம்ப முக்கியம் இப்ப சாதாரணமானவர்கள் இப்படி இருக்கிறார்கள் சாதனையாளர்கள் அந்த கூறினார் புராணத்திலேயே பாருங்களேன்
நம்முடைய அப்பரடிகள் எவ்வளவு பணிவாக பேசுற என்ன கேட்கறாரு, அவரோட பேர்ல பந்தல் வச்சிருக்கும் போது என் பேர்ல ஓட்டு போட்டு நீங்க கேட்கிறேன் என்ன கேட்டாரு, ஆரம்பியும் சடை முடியா ரெடியாக ஈரல் பெரும் தண்ணீர் பந்தரில் உன் பேர் எழுதாது என் பேர் எழுதியது வேறொரு பேர் முன் எழுத காரணம் என் கொல் ஆரம்பிக்கும் சடை முடியாது தெரியாத கோபப்பட்டு பேசுகிற போது நான் தான் திருநாவுக்கரசர் சொல்லாம ஒரு ரொம்ப முக்கியமான ஒன்று இன்னைக்கு கற்பு எல்லாமே பேசிட்டு இருக்காங்க. அதுக்கு முன்னாடி சொல்லுங்களே, பெரிய புராணம் பெரிய புராணம் அறுபத்தி மூணு நாயன்மாருடைய கதை, அறுபத்தி நாலாவது நாயனார்னு சொல்லி வாரியார் சாமியில பட்டம் கொடுத்தாங்க ஐயா, அறுபத்தி நாலாவது திருப்பணி கொண்ட நாயனார் வாரியார் சாமியில பட்டம் புத்தகம் எழுதி பெரிய விழா வச்சு சாமியை கூப்பிட்டு வாரியார் சாமியில பட்டம் கொடுத்தாங்க. அப்படி பட்டம் கொடுக்கும் போது வாரியார் சாமிகள் வந்தாரு, மேடையில உட்கார்ந்தாரு. உட்கார்ந்த உடனே கேட்டாரு, எத்தனை பிரதி புத்தகங்கள் போட்டீங்க, எத்தனை காப்பி எத்தனை காப்பீஸ் போட்டீங்க அப்படி கேட்ட உடனே அங்க இருக்கிறவங்க சொன்னாரு, 1000 பிரதி போட்டோம். சந்தோஷமா சொன்னாங்க, ஏன் இவருக்கு சந்தோஷம் வாரியார் சாமிகள் வித்து கொடுத்துருவார் போறதுக்கு. அதுதான் கேட்டேன், எத்தனை பிரதி போட்டீங்க அப்படின்னு கேட்ட உடனே 1000 பிரதி, அத்தனை பிரதி போட்டு வந்து இங்க வைக்கிறாங்க. மூத்த பிள்ளைக்கு மூத்த திருநாவுக்கரசு, இளைய பிள்ளைக்கு இளவை திருநாவுக்கரசு, இப்படிதான் பேர் வச்சிருக்கேன். எங்க வீட்டுல சாப்பிட்டு போகணுங்கிறாங்க, சரி சாப்பிடுறேன், சாப்பிடுறேன், ஒரு வேளை தான் சாப்பிடுறேன், சரி சாமி சாப்பிடுங்க. இப்ப கோயிலுக்கு போற அந்த நேரத்துல மூத்த திருநாவுக்கரசு கிட்ட வீட்டு இருக்கிறவங்க சொல்றாங்க, நல்லதா தந்த ஏவை பாட்டு அருமையான பாட்டு, நேரம் இல்லாதான் சுத்தமா போறேன், நீ போய் வாழையில அறுத்துட்டு வா, வாழையிலே அறுத்துட்டு வா அப்படின்னு. அந்த குழந்தை சந்தோஷப்பட்டு போனா, நல்ல தாய் தந்த ஏவை, நல்லதாய் தந்த ஏவை, ரெண்டு பொருள், நல்லதாய் தந்த ஏவை, நான் இது செய்ய பெற்றேன். சாதாரண விருந்த வாழை அறுக்கல, சுருந்த வாழை அறுத்தாங்க. ஏன் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், நம்ம வீட்டுக்கு வந்திருக்கிறவர் யார், திரு நாவுக்கு அரசர், நாக்குக்கு அரசர் இல்லைங்களா. இந்த நாக்கு விலங்குகளுக்கு இருக்கு, நமக்கு இருக்கு, நாம எது டிஃபரண்ட் பண்ணி கேட்டதுன்னு கேட்டா, விலங்குகளுக்கு நாக்கு இருக்கு, நமக்கு இருக்கு, அது உண்ண தெரியுமே தவிர உரையாட தெரியாது.
நமக்கு மட்டும்தான் தெரியும். ஆனால் அது எப்படி சிறப்பாக உரையாட வேண்டும், எப்படி பாட வேண்டும் என்பதை எல்லாம் காட்டிய நாவீர் படைத்தவர் நாவுக்கரசர். அந்த நாவுக்கரசர் நம்ம வீட்டுக்கு வந்திருக்காரு. அவருக்கு சாப்பாடு போடப்போ ஹைஜீனிக்கா பரிமாறணும் அப்படின்னு அந்த குழந்தை நினைச்சிருக்காங்க. இப்ப விரிஞ்ச வாழை இருந்து வச்சுக்கல, மேலே பறந்து செல்லக்கூடிய காகம் முதலானவை எச்சமிட்டு இருக்க போடும். அதனால ஹைஜீனிக்கா சுத்தமா போடணும் என்று நினைத்து அந்த குழந்தை அந்த சுருண்ட வாழையை எடுத்திருக்காங்க. உண்மையிலே தமிழர்களை போல ஹைஜீனிக்காக தூய்மையாக வாழ்ந்தவங்க யாருமே கிடையாது. தினமும் புது பிரஷ்ல பல்லு விளக்கணும் நம்ம. ஆமாங்க, அதுல மேலும் கண்டு போட்டுன்னு சொல்லி அரை விழுதுல பல்லு விளக்கணும்ல. நம்ம நாட்டில் வெளிமாநில வெளிநாட்டுக்கு போயிருந்தாரா, போயிருந்தப்ப எல்லாருக்கும் ஒரு பேசு பிரஷ் எடுத்து எல்லாரும் பல்லு விளக்குறாங்க. இவர் எடுத்து வேப்பமுக்கி எடுத்துருக்காரு. இல்ல டேரக்ட் இப்படி நீங்க போய் பல்லு விளக்குறீங்க அப்படின்னு அருகும் பார்த்து சொன்னாங்க. சொன்ன உடனே நம்ம ஆண்டவர் சொன்னாரு, ஏய் உன் பிரஷ்ல எவ்வளவுதான் நடக்குன்னு தெரியாது, சுருண்ட அதுவும் கூட அந்த குழந்தை எவ்வளவு ஒரு பண்பாடு நடந்துட்டே ஒரு வருத்தம் தன்னுடைய உயிர் போகுது பாம்பு கடிச்சிருச்சு, பாம்பு திட்டி உயிர் போகுதுன்னு கஷ்டப்படல, அவர் சொன்ன சொல் மாறி போயிடுமே, அவர் சாப்பாடுக்கு சாப்பாடு பரிமாறுவதற்கு அவருக்கு உணவு படைப்பதற்கு நான் நினைவுறாக இருப்பேனே என்று நினைத்தான். சாப்பாடு பரிமாறுவது என்பது நம்முடைய பண்பாட்டின் மிகப்பெரிய பண்பாடு, ரொம்ப முக்கியமான ஒன்று. எந்த இடத்திலும் உணவு பரிமாறப்படுகிற இடங்கள்ல ரொம்ப ரொம்ப முக்கியமான இடங்கள். இன்னைக்கு கூட தமிழ் பல்கலைக்கழகத்துல வள்ளப்பெருமான் அவர்களை பற்றி அணையாடு பற்றி கொஞ்ச நேரம் பேசு. அந்த உணவு கூடம் இந்த சாப்பாடு இதை பற்றின கொஞ்சம் யோசிக்கணுமே, எப்படி யாருக்கு பரிமாற வேண்டும். திருக்குறள்ல ஒரு இல்லறத்தான அஞ்சு கடமைகளை செய்யணும்னு சொல்றாங்க. திருமுறத்தார், தெய்வம், விருந்து, ஒக்கல், தான் என்றால் கைமுறத்தார் ஒம்பல் கலைஞர். நான் அஞ்சு கடமைகள் செய்யணும் திருமுறத்தார், அதாவது நம்முடைய பெரியவங்களை ஐயா மாதிரி பெரியவங்களை கொண்டாடணும் திருமுறத்தார். தெய்வம், விருந்து, நான் வந்து விருந்து, விருந்தினர்னா அறிமுகமே இல்லாம பூசா வர்றாங்க இல்ல, அவங்கதான் விருந்தினர்கள். நம்ம என்ன நிறுத்திக்கிட்டு நம்ம வீட்டுக்கு வர மகமே மச்சா சித்தவா பக்தி இவங்க எல்லாம் விருந்தவர்களே கிடையாது. யாருமே அறிமுகமாகாத அறியா முகங்கள் தான், புதிதாக அறிமுகமாகிற முகங்கள் தான் விருந்தினர்கள். விருந்து, ஒக்கல், ஒக்கல் தான் உறவினர்கள். அப்புறம் இந்த நாலு பேர்த்தையும் பார்த்து நீ ரெண்டு நிக்காதப்பா உன்னையும் பார்த்துக்கோ தாம் என்றாங்க ஐமுகத்தோரம். இன்னொரு அர்த்தம், இந்த நாலு பேர்த்தையும் எப்படி பார்க்கணும்னு கேட்டா தாம் என்றாங்க நாலு பேர்த்தையும் பார்க்கணும். உனக்கு எப்படி நீ செஞ்சுக்குவியோ அதே போல செய்யணும். இன்னைக்கு என்ன பண்றான், நமக்கு சக்கரை பொங்கல் வீட்டுல செய்யணும்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு நெய் வாங்கினா பியூர் நெய் பண்ணணும். ஆனா கடவுளுக்கு கோபத்துக்கோ அல்லது எடுத்துக்கோனா பெஸ்ட் டஸ்ட் நெய் நினைக்கிறாங்க, அதுல டஸ்ட்ல பெஸ்ட் பாத்துக்கீங்களா. அப்புறம் சுவாமிக்கு கொடுக்குற நமக்கு என்ன பட்டு வஸ்திரம், சாமி கொடுக்குற வஸ்திரம்னா நாம வேலை ஒரு துணி வாங்கி தான் போதும்பாவோ, இல்லை அந்த குற்றாலம் கொண்டு ஒன்று வைக்கிறதா வாங்கி கொடுத்துருவோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. நாம் எதை பயன்படுத்துகிறோமோ அதைத்தான் கடவுளுக்கும் கொடுக்க வேண்டும், மற்றவர்களுக்கும் கொடுக்க வேண்டும். அதை திருக்குறள் சொல்லி கொடுக்கறது தான் என்றான் கைப்புறத்தார் ஒன்பது தலை. அதுல விருந்தினர்கள் எப்படி உபசரிக்கணும் இளையாங்குடி மாறநாயன புராணம் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்காங்க. கொண்டு வந்து மறைமுகத்து உலாக பாதம் விளக்கியே, இதுல எப்படி செய்யணுமா, அவங்க வந்து பாதம் பூஜை பண்ணி சாப்பாடு போடணும் அடியாருக்கு, அப்படி கொடுக்கும் போது எப்படி பண்ணணும் வந்துட்டாங்களே செய்யணுமே பாந்திருக்கே. மண்டு காதலினாதன கிடையில் ரொம்ப மகிழ்ந்து செய்யணும். மண்டு காதலின் மண்டு காதலின் ஆதனத்திலே வைத்து அர்ச்சனையில் செய்த பின் எப்படி சாப்பாடு பரிமாறணுமா, உண்டி நாலு விதத்தினில் மன்னருக்கு சாப்பிடுங்க நாலு வகையா செய்யணும். நாலு வகைனா உண்பது, உண்பதுனா சாதம், தின்பது வடாயது மாதிரி பொரியல், பருகுவது பாயசம், பருகுவதுனா கொஞ்சம் அப்படி பார்த்தா இங்கே ஹோல்ஸ் போட்டிங்கே அப்படி பண்ணிடலாமே சுவை கலவு எல்லாம் இப்ப கலவு நான்கு வகையா ஆறு சுவை உணவு இருக்கணுங்கிறாங்க. இன்னைக்கு ஆறு சுவை உணவு இல்லை நமக்கு தேவைன்னா இனிப்பு
காரம் அது மட்டும் போதும், துவர்ப்பு இதெல்லாம் எதுவுமே வச்சுக்கிறதுல. பெரியவர்களே துவர்ப்பு சுவை ரொம்பவும் முக்கியமான ஒன்று. அதையும் தாண்டி காரம் அப்படின்னு ஒரு சுவை இருக்கு பார்த்தீங்களா, காரச்சுவை. அந்த காரச்சுவையில காரச்சுவை மட்டும் நீங்க சாப்பிடாம நீங்க வச்சுக்கோங்க, காது கேட்காம போயிடும். நான் அதை பத்தி ஒரு நூல் எழுதியிருக்கேன், அழகுருமானவர்கள் பத்தி மருத்துவ குறிப்புகள்லாம் இருக்கு எழுதியிருக்கேன். அப்படி உடல் பரிமாறுவது ஒரு பண்பாடு, அந்த பண்பாட்டை சொல்லி கொடுத்தார். அதே போல மிகவும் முக்கியமான ஒன்று, நிறைய பேர் பெண்கள் வந்திருக்கீங்க, பெண்களை பத்தி சொல்லி நான் நிறைவு கூட்டுவாங்க. எல்லாருமே பெண்களுக்கு முன்னுரிமை கொடுப்பாங்க, நான் பின்னுரிமை கொடுக்கணும் வச்சுக்கல, நான் எவ்வளவு முன்னுரிமை கொடுக்கணும். இன்னைக்கு கருவறைக்குள்ள ஆண்கள் எல்லாம் நாங்க போறோம்ல, நாங்க போறோம் இல்லைங்களா, நான் கேள்வி கேட்டா பேச மாட்டேன், நானும் ப்ரொஃபசர் கேள்வி கேட்டு பேசுவேன், பதில நானே சொல்லிடுவேன். கவலைப்படாது, இயற்கையிலேயே கருவறை பெற்றிருப்பவர்கள், அதனால் கருவறைக்கு சென்று வழிபட வேண்டிய கட்டாயம் இல்லை. நாங்கள் தான் இல்லாத பாட்டுக்காக சொல்லிக் கொண்டிருப்போம். இன்னும் கூட சொல்ல வேண்டும் இல்லை, உள்ள பெரு போய் உடம்பு ஆலயம்னு சொல்றாங்கல்ல, உடம்பு மனித உடம்பு தான் ஆலயம், பெண்களுடைய உடம்பு அமைப்பில் தான் கோயில் இருக்கு, உங்களுடைய கருவறை தான் ஆண்டவே கூடியிருக்கிறார். இந்த பெண்கள் தினம்னு கொண்டாடுறாங்கல்ல, என்ன முதல்ல பெண்கள் தினம் கொண்டாடுறாரு, பெண்களை தினமுமே கொண்டாட வேண்டும். ஆமாங்க, அந்த நாள் ஒரு கவிதையை போட்டிருந்தேன், தெய்வம் இருப்பது கருவறைக்குள், அந்த கருவறை இருப்பதோ தெய்வத்துக்குள் அப்படின்னு. இந்த பெண்களுக்கு பெண்மைக்குன்னு மரியாதை கொடுத்த பண்பாட்டை காப்பாற்றிய சமயம் நம்முடைய உலகத்து உலகில் இருக்கக்கூடிய எல்லா சமயங்களையும் எடுத்து பார்த்தால் சைவ சமயத்தை போல எந்த சமயமும் கிடையாது. இன்னைக்கு ஐயா சுகி சமயம் சொல்லுவார்கள், ஒரு பெண் சங்கராச்சாரியார் ஆக முடியாது, ஒரு பெண் சங்கராச்சாரியால் ஆக முடியாது, ஒரு பெண் தருமபுரத்திலே சன்னிதானமாக ஆக முடியாது, திருப்பணத்தாண்டி ஆக முடியாது, திருவாரூரில் ஆக முடியாது இல்லையா. ஆனால் அப்படி ஆகலாம் என்பதை தான் திலகவதியார் திருநாளின் ஆக்கி காட்டியது. இப்ப யார் திருநீர் கொடுக்கிறார்களோ அவர்கள் உயர்ந்தவர்கள். குரு குருங்கிற ஸ்தானத்துக்கு பெண்கள் போக முடியுமா அப்படின்னு கேட்டால் போக முடியும் என்று காட்டிய பெருமை திலகவதியாருடைய குரல். நீங்க வேற சமயத்துக்கு போய் வருகிறாரு, வருகிற போது திருநீர் கொடுக்குறாங்க, யார் கொடுக்குறாங்க, திலகவதி அவர் பெண் கொடுக்கிறார் அப்படின்னு போது எங்க அக்காங்க கொடுத்தா அப்படின்னு வாங்காம ஒரு குருநாதத்தில் எப்படி திருநீர் வாங்க வேண்டும் என்பதை படிந்து திரு திருவாடம் திருநீர் திலகவதியார் அளிப்ப எப்படி வந்தார், திருவாழ்வு வந்தது என பணிந்து ஏற்றார். அப்படிதான் அந்த திருநீர் வாங்க அப்படி வாங்கணும், திருநீர் வாங்குவதற்கு முன்பும் குருநாதனை வீழ்ந்து வணங்க வேண்டும், திருநீர் பூசி கொண்டு மறுபடியும் குருநாதனை வீழ்ந்து வணங்க வேண்டும். நான் திருநீட்டின் திருநீர் ஒன்று எழுதியிருக்கேன். அப்படி பெண்மைக்கு முன்னுரிமை கொடுத்து பண்பாட்டை காத்த சமயம் நம்முடைய செய்த சமயம் உலகங்கிற கடைசிக்கு கொண்டு வந்து நான் நிறைவு கொண்டு வரமே நிறைவுக்கேன். பெண்கள் தனித்திருக்கிற வீட்டுக்குள் நான் வரமாட்டேன், ஒரு கடவுளாகவே இருந்தாலும் பெண்கள் தனித்திருக்கிற வீட்டுக்குள் செல்லக்கூடாது என்கின்ற வாழ்வியல் பண்பாட்டை சொல்லிக் கொடுத்த புராணம் நம்முடைய பெரிய புராணம். சரி, எனக்கு ஒரு கேள்வி வருது, இப்ப சிவருமான இப்ப நம்ம குற்றவாளி கொண்டு போய் நம்ம கேள்வி நம்ம கேட்கலாங்க, நாங்க எல்லாமே பண்றவங்க தானே. இப்ப சிறுத்தோட நாயனார் வீட்டுல பெண்கள் தனித்திருக்கிற வீட்டுல போக மாட்டேன்னு போகாம இருந்தாங்கல்ல, காரைக்காலம் அவரு கணவனா தனியா கடையில் இருந்தார், அந்த நேரத்தில் இவரு போய் சாப்பிட்டு
படப்புகள் வாங்கி சாப்பிட்டுட்டு பசிக்குதுன்னு, அதாவது கரியமுதாக எல்லாம் சாப்பிட்டாருல்ல. அப்போ ஒரு கேள்வி இருக்கிறது, பெண்கள் தெரிஞ்சிருக்கிற வீடு தானே, ஏன் நீங்க போனீங்கன்னு சிவருமா கிட்ட கேட்டா. சிவருமான் வந்து சொல்றார், மற்ற பெண்கள் எல்லாம் பெண்கள், ஆனால் காரைக்காலங்கையோ என்னை பெற்றெடுத்த தாய், தாய் வீட்டுக்கு எப்படி வேண்டுமென்றாலும் சென்றார் என்பதை காரணமுடைய சேர்க்கிறார். சிவபெருமான் மூலமாக தெய்வ சேர்க்கிறார் சொல்லுகிறார். இப்படி எல்லாம் வைத்து பார்க்கிற போது பெரிய புராணம் காட்டுகிற பண்பாடு என்பது, நாம் வேண்டுதலை வைத்து இறைவனை வேண்டாமல், இறைவா என்ன வேண்டும் என்றாலும் அது தெரியும், வேண்டுதல் வேண்டாமல் இறானாக இருக்கிறாய், எப்படி கூடும் அந்த இதை கும்பிட்டால் மட்டும் போதும் இறைவன் நமக்கு எல்லாவற்றையும் தருவார் என்பதைத்தான் நம்முடைய பெரிய புராணம் சொல்லுகிறது என்று சொன்னால் அது மிகையில்ல. இப்படி நான் சொல்லி நான் நினைவு கொண்டு வருகிறேன். பெரிய புராணம் என்பது திருக்குறளிலே வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானொலியும் தெய்வத்துள் வைக்கப்படும் என்கின்ற திருக்குறள் இலக்கணம் என்று சொன்னால் அதுக்கு வாழும் உதாரணமாக நம்முடைய புராணம் பெரிய புராணம் தான் இருக்கிறது என்று சொன்னால், கண்டிப்பாக நாமும் கொள்கை வழி நின்றோம் என்று சொன்னால் கட்டாயமாக அறுவாண்மை நாயன்மார்களை தொடர்ந்து நாமும் தொட்டு தொடருவோம் நம் பேராசிரியரை போல் என்று சொன்னால் அது மிகையல்ல என்று சொல்லி அடியேனுடைய குழுவில் சொற்பிழையோ பொருட்பிழையோ செய்கை பிழையோ இருந்தால் பெரியோர்கள் முற்றங்களை குணங்களாக கூடுமாறு கூறி இருந்து கேட்ட அத்தனை பெரியவர்களுக்கும், அலைமாமணி உருவாமூர்த்திகள் அவர்களுக்கும், பேராசிரியர்களுக்கும், தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்துடைய பேராசிரியர் பெருமக்கள் இருந்து வந்திருக்கிறார்கள், ஆய்வாளர்கள் வந்திருக்கிறார்கள், நான் கூடுதலான நன்றியையும் மனசுலையும் சொல்லுவேன். ஏன்னா பேச்சாளர் பேச்ச ஒரு பாட்டி கேட்டுட்டு மறுபடியும் பேசுறதுக்கு கேட்க பேச்ச கேட்கறதுக்கு ஒரு தைரியம் வேணும், அந்த தைரியத்தோடு வந்திருக்கீங்க இல்லை. அனைவருக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்து இந்த சுருக்கமான நேரத்தில் இவ்வளவைத்தான் என்னால் சிந்திக்க முடிந்தது என்பதை சொல்லி வாய்ப்பை தந்த பேராசிரியர் கோபால் நரசிவம் ஐயா அவர்களுக்கும் அவருடைய அன்பு குடும்பத்தாருக்கும் அடியவனுடைய பணிவான நன்றிகளை தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.